4G 5G-ன்னு எதையோ தேடி வேகமா போயிட்டு இருக்க காலத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க லேர்ன் அக்ரிகல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் தன்யா. விவசாயம் செய்ய நிலம், விதை, உரம், தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க தேவைப்படுகிற பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு. விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் என்ன கடன் வசதி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு பயிர் சாகுபடி பண்ண விதை வாங்குறதுல இருந்து அதை அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புற வரைக்கும் ஏற்படுகிற எல்லா செலவையும் மேற்கொள்ள வழங்கப்படுகிறது தான் பயிர் கடன். இத கிராப் லோன், டேர்ம் லோன், கிசான் கிரெடிட் கார்டுன்னு பல பேர்ல சொல்றோம். இதுக்கு வட்டி விகிதம் பார்த்தா 7%. சரியான முறையில கடனை பின் செலுத்தினா ப்ராப்ட் ரீபேமெண்ட் ஸ்கீம் கீழே 3% வரை வட்டி தள்ளுபடியும் பண்றாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. 160,000 கீழே வாங்கக்கூடிய கடன்களுக்கு உங்க நிலத்தை அடமானம் செய்ய தேவையில்லை. இதே 160,000 மேல கடன் வாங்கினா கொலாட்ரல் செக்யூரிட்டி தேவை, அதாவது உங்க விவசாய நிலத்தை அடமானம் செய்யணும். ஓகே, இப்படிப்பட்ட வசதிய நான் பெறணும்னா எனக்கு என்ன வேணும், நான் அதுக்கு எலிஜிபிளா பார்ப்போம். சொந்தமா உங்க பேர்ல விவசாய நிலம் அல்லது கூட்டு நிலம், அதாவது ஜாயிண்ட் லேண்ட் அல்லது குத்தகை நிலமாவது இருக்கணும், லீஸ் லேண்ட். இந்த குத்தகை ஒப்பந்தம் பதியப்பட்டதா இருக்கணும்னு சில வங்கியில சொல்றாங்க. சரி, நிலம் இருந்தா கடன் வாங்க முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு பயிர் சாகுபடி பண்ண எவ்வளவு செலவாகும், அதற்கு எவ்வளவு கடன் கிடைக்கும்? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பயிரையும் சாகுபடி பண்றதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை இருக்கு, அதுக்கு பேரு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ். உங்களோட மாநிலத்துல நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கீழே இருக்க வலைத்தளத்துல பார்க்கலாம். கடன் தொகையானது இந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை மற்றும் 10%, அறுவடைக்கு பின் ஏற்படக்கூடிய செலவுகளும் மற்றும் ஒரு 20%, வயலில் உபயோகப்படுத்துகிற எந்திரங்களுக்கான மேம்பாட்டு தொகையும் சேர்ந்ததுதான். ஒரு கடனோட கால அளவு ஒரு பயிர் சாகுபடி பண்ற கால அளவு பொறுத்துதான் நிர்ணயிக்கப்படுது. உதாரணத்துக்கு, நீங்க நெல் சாகுபடி செஞ்சா 6 மாச காலமாகவும், கரும்பு வாழை சாகுபடி செஞ்சா 1 வருட காலமாகவும் இருக்கு. 6 மாதங்களுக்கு ஒரு தடவை வட்டிய பின் செலுத்தணும். பயிர் சாகுபடி செஞ்ச பிறகு மொத்த கடனையும் பின் செலுத்தணும். இந்த கடனை அடுத்த முறையும் நீங்க பெறணும்னா புதுப்பிச்சுக்கலாம். 4 வருடம் வரை புதுப்பிச்சுக்கலாம். 2வது வருடம் முதல் வருடத்துல வாங்கினதை விட 10% கூடுதலாக கடன் வசதியும் கிடைக்கும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தடவை பயிர் கடன் பெறும் போதும் உங்க பயிரை பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ற திட்டத்துக்கு கீழே காப்பீடு செய்யணும். இயற்கை அழிவால பயிர் சாகுபடி செய்யும் போது எந்த நிலைவுல அழிவு ஏற்பட்டாலும் காப்பீட்டு தொகையை நீங்க திரும்ப பெறலாம். உங்க விவசாய நிலத்துக்கு அருகாமையில் இருக்கிற வங்கியிலோ கூட்டுறவு வங்கியிலோ வங்கி கணக்கு எண் மற்றும் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், நிலத்தோட மூல பத்திரத்தான நகல் ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் பட்டா, சிட்டா, அடங்கல் போன்ற ஆவணங்களோடு அணுகவும். ஒப்புதல் ஆகக்கூடிய கடனை ஏடிஎம் கார்டு போன்று இருக்கிற கிசான் கிரெடிட் கார்டாக கொடுக்கறாங்க. இந்த கார்டு மூலமாக ஏடிஎம் மெஷின்ல இருந்து பணமாகவோ அல்லது உரம் மற்றும் மருந்து வாங்கும் கடைகள்ல ஸ்வைப் பண்ணியும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லேர்ன் அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயம் காப்போம், உயிர் காப்போம். இந்த மாதிரி வேளாண்மை சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்க லேர்ன் அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.